தாய் வீடு ஆகஸ்ட் மாதம் சிறுகதை வண்டு தின்ற பிள்ளைகள் எழுதியவர் அகரன் வாசிப்பவர் தானா கேசனந்தன் ஒரு சிறிய கருமேகம் அலைந்து கொண்டிருந்தது ராணி தேனியை தேனீக்கள் கட்டி அணைத்து தேன்கூடு உருவானதை போல திடீரென கருமேகம் உருவாகி பானத்தை மறைத்தது கிந்தி எழுந்து வேலைக்கு செல்பவன் போல காற்று வீச ஆரம்பித்தது சிறு பிள்ளைக்கும் தெரிந்துவிடும் மழை கொட்டப்போகிறது என்று இருந்து அறுபதை நோக்கி வயதை தள்ளிச் சென்று கொண்டிருந்த அம்பிகாவிற்கும் மழை வெறப்போகிறது என்று தெரிந்துவிட்டது பறந்து வந்து முற்றத்தில் காய்ந்து கொண்டிருந்த உடைகளை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் சென்றாள் வாசற்படியில் உய்யாரமாக அமர்ந்திருந்த கற்பக கிழவி வெற்றிலையில் சுண்ணாம்பை மோதிர விரலால் தடவி பல் இருக்கும் கொடுப்புக்குள் பௌத்திரமாக கொண்டு போய் வைத்தது ஆச்சி மழை அடித்து ஊத்தப்போகுது கச்சான உள்ள எடுத்து வாங்கோ என்றாள் அம்பிகா கிளவி கிழவி புள்ள சட்டென மழை வருது காத்து விடாது போல என்று புறப்படுத்தவாறு ஊண்டுகோலை எடுத்துக்கொண்டு குடுகுடுவென நடந்து போனாள் இவ்வளவு நேரமும் இந்த காற்று எங்கே ஒளிந்திருந்தது கொருல்லா போராளிகள் போல் கரிய மேகத்தை கரைத்துவிட கொண்டு வீசியது அம்பிகா உடைகளை காய்ந்தது காயாதது என பிரித்து கொண்டிருந்தாள் அப்போது பெரிய மூன்று சத்தம் கேட்டது வானிலிருந்து கும்பகர்ணன் வீழ்ந்தது போல அது இருந்தது கிளவிக்கு ஏதும் ஆச்சோ என்று பதறியபடி முற்றத்தை நோக்கி அம்பிகா ஓடி வந்தாள் ஆச்சி ஆச்சி என ஓம் பிள்ளை என்ன சத்தம் வீட்டுக் கோடிக்க எல்லோ கேட்டது அம்பிகா தாவார பகுதியூடாக அரண் எடுத்து வீட்டின் பின்பக்கம் நகர்ந்தாள் பின்னால் ஒரு தளபதி ஊன்றுகோளுடன் வருவது போல் சேலை தலைப்பால் தலையை மூடிக்கொண்டு கற்பக கிழகி சென்றாள் மூன்று பிள்ளைகளும் வீழ்ந்து கிடந்தன அம்பிகா ஐயோ ஆச்சி என்று நெடில் ஸ்வரங்களால் சப்தமிட்டாள் கற்பக கிளவி பாழ்பட்ட காத்து பாழ்பட்ட காத்து என்று பிளிரிக் கொண்டு அந்த மூன்று பிள்ளைகளை நோக்கி ஓடினாள் அம்பிகா நின்ற இடத்தில் ஏங்கி போய் அசைவற்று நின்றாள் அடி வைத்து போக்கு பிள்ளைகளை வண்டடிச்சு போட்டு தடி அங்கபார் வார் அடிப்பகுதி ஊரையாக கிடக்கு என்ற சீவியத்தில் இப்படி பார்க்கல என்று தன் ஆதங்கத்தை சில கிட்ட வார்த்தைகளை குலைத்து வண்டுகளை சவித்து கொண்டிருந்தாள் வண்டு என்ற சொல்லுக்கு யுத்தத்தில் தோய்ந்த வன்னி நிலத்தில் இலங்கை அரசாங்கம் புது பெயரை ஏற்படுத்தியிருந்தது தமிழுக்கு அரசாங்கம் செய்த பணிகளில் அதுவும் ஒன்று விமானத்தில் குண்டுகளை நிரப்பி அனுப்ப முதல் ஒரு உளவு விமானத்தை அனுப்புவார்கள் அது வானத்தில் வண்டு போன்ற அளவில் தெரியும் அந்த பெயருக்கு மதிப்பு கொடுக்கும் முகமாக வண்டின் சத்தத்தை வெளியிடும் அதனால் குண்டுகளை பெருசாக பெற இருந்த தமிழர்கள் அந்த உளவு விமானத்திற்கு வைத்த பெயர் வண்டு சில சமயங்களில் பூச்சி வண்டு சத்தமிட்ட போது தலை தெறிக்க ஓடி பங்கருக்குள் ஒளிந்த வீரத்தமிழர்களும் இருந்தார்கள் ஆதலால் வானத்தில் திரியும் வண்டை அறைந்த அம்பிகாவால் தென்னைகளை அடியோடு அறுக்கும் மண்ணுக்குள் திரியும் வண்டை யுத்தம் செத்த பிறகுதான் அறிய முடிகிறது அம்பிகாவால் பேச முடியவில்லை மூன்று மரங்களையும் அதன் அடிப்பாகங்களையும் மெதுவாக நகர்ந்து பார்த்தாள் மூன்று தென்னம்பிள்ளைகளும் தமது ஆயுளின் முதல் பாலைகளையும் குறும்பைகளையும் ஏந்தி கொண்டு சரிந்து கிடந்தன வயிற்றில் குழந்தையோடு ஒரு தாய் குன்றடிப்பட்டு வீழ்ந்து விழுந்து கிடக்கும் காட்சிதான் அம்பிகாவின் மூளையை மூடி நின்றது அந்த வடவில் யுத்தம் முடிந்து மீள் குடியேறியதும் வீடு கட்ட முதல் நடப்பட்ட உயிர்கள் இந்த மூன்று தென்னம்பிள்ளைகளும் தான் இடம்பெயர முதல் தென்னை பனை வேம்பு மா பலா கொய்யா பாலை வீரை முருங்கை என்று சோலையாக இருந்தது அந்த வளவு யுத்தத்தை முடித்துவிட்டு மீண்டு மீண்டும் அங்கு சென்றபோது முழு மரங்களும் மண் திண்ணிகளால் அறுத்தெடுக்கப்பட்ட அடையாளத்தை வைத்துக்கொண்டு அந்த வளவு இருந்தது அம்பிகா வந்து கால் வைத்ததும் வளவு துள்ளி குதிக்க ஆரம்பித்தது இன்று மீண்டும் அவள் தனிமைக்குள் தள்ளப்பட்டாள் அவள் அடைகாத்த உயிர்களில் அம்பிகாவின் இறுதி நம்பிக்கையான அந்த தென்னம்பிள்ளைகளும் வண்டடித்து வாழ்விளந்து விட்டன அவளுக்கு தோய வேண்டும் போல் இருந்தது அவள் மௌனியாகி கிணற்றடி நோக்கி நடந்தாள் பூ மேக்ஸியோடு மேக்சியோடு கப்பியால் கிணற்றில் அள்ளி முழுகினாள் அம்பிகா கருப்பி குளத்தில் நீர் சூழ்ந்த செழித்த கிராமத்தில் பிறந்தவள் எல்லாளன் என்ற ஈழத்தை முழுவதுமாக நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆண்ட மன்னன் காலத்து குளம் பவனி அப்பெருங்குளம் சிந்தும் பெருவாய்க்கால் உருவாக்கிய சிறு குளம் கருப்பி குளம் அது ஒரு வானளாவிய மரத மரத்தை மையமாக கொண்டு தன்னை வளப்படுத்திய குளம் அந்த குளம் மாரிகாலத்தில் வெளியேற்றும் நீரும் வயல்கள் வெளியேற்றும் மீதி நீரும் சேர்ந்து பாலியாற்றில் சென்று கலக்கிறது அப்படி ஒரு ஆறு ஒன்றை ஈந்த தாயான குளம் கருப்பி குளம் கருப்பி குளம் என்ற பெயரை வைத்த கவிஞன் யார் என்று தெரியவில்லை அந்த குளத்தில் இப்போதும் தமிழரின் ஆதி தோழரான எருமை மாடுகள் குளித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் முதுகுகளில் கொக்குகள் குடித்தன நடத்தும் மீதி இடங்களில் தாமரை மலர்ந்திருக்கும் இப்படிப்பட்ட கலை நிறைந்த அழகு அசல் கருப்பியிடம்தான் இருக்கும் என்று அந்த கவிஞன் நினைத்திருக்கலாம் அந்த கருப்பி கிராமத்தில் பிறந்த மாமை நிறத்தவள் அம்பிகா அம்பிகாவோடு வஞ்சகம் இல்லாமல் ஐந்து சகோதரிகள் பிறந்தார்கள் அம்பிகாவுக்கு தந்தை சின்னத்தம்பியார் வைத்த பெயர் ஜோகாம்பிகை அந்த பெயர் பள்ளிக்கூட டாப்பில் பதிந்ததோடு நின்று போனது பொதுவாக அம்பிகா என்றும் ஆசையக்கா சின்னக்கா பிள்ளை என்று பல பெயர்களால் அவரவர் விருப்பம் போல அழைக்கப்பட்டாள் பெயர் ஒரு கட்டத்தில் அம்பியா என்றாகி போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கும் இடையில் ஈழ நிலத்தில் பிறந்தவர்கள் குறைந்தது ஐந்து பேரும் கூடியது பதினைந்து பேருமாக பிறந்தார்கள் ஒவ்வொரு வீடும் சிறு கிராமமாக இருந்தது அம்பிகாவின் தந்தை ஐந்து பெண் பிள்ளை என்ற பின்னர் ஊருக்கும் வீட்டுக்கும் நல்ல காரியம் செய்தார் வீட்டை விட்டு ஓடி போய்விட்டார் அவருக்கு சிங்களமும் ஆங்கிலமும் அத்துப்படி அவர் சிங்கள நாடு சென்றிருக்கலாம் அல்லது ஆங்கில நாடு சென்றிருக்கலாம் அவரை தேடும் நிலையில் அம்பிகா வீட்டு திரை சேரி இருக்கவில்லை தாய் மகேஸ்வரி யாரிடமும் மண்டியிடாமல் மண்கண்டி மண்கண்டி ஒரு ராணி நாட்டை சீரோடு பார்ப்பது போல அந்த வீட்டை பார்த்தார் அங்கு இரண்டாம் தாய் போல் அம்பிகா வளர்ந்த போது அவள் அந்த கிராமத்து தேவதை போல இருந்தாள் சிறு பிள்ளைகள் வட்டம் போட்டுவிட்டு கண் மூக்கு வாய் கீறுவார்கள் அப்படி கீறிவிட்டது போல வட்டமுகம் சியாக்காயும் வறுமையின் செம்புவான பனம்பள பாணியும் உருவாக்கிய நீண்ட கரங்கூந்தல் இப்படி இன்னொரு அழகால் கிராமம் உற்சாகமானது அவள் பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்த மறுநாள் தங்கன் என்ற காலை அவளை கூட்டிக்கொண்டு ஓடிவிட்டான் அக்கால இலங்கையில் காதல் தடை செய்யப்பட்ட விடயம் அதனால் தடை உடைத்தலும் ஓடுதலும் பரவலாய் நடந்த வைத்தியங்கள் தங்கன் கடும் உழைப்பாளி இப்போது நான்கு பெண் சகோதரிகளை வைத்திருந்த அம்பிகாவை வைத்திருக்க ஆசைப்பட்டதால் கடுமையாக உழைக்க வேண்டிய விதி அவன் தலைக்கு குடை மேல் நின்றது அம்பிகாவுக்கு மூன்று குழந்தைகள் பெற வேண்டும் என்பது விருப்பம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டும் ஈழ நிலமும் அதற்கு இடம் கொடுக்கவில்லை வயலுக்குச் சென்ற தங்கன் வீடு திரும்பவில்லை கலப்பை எரிக்கப்பட்டிருந்தது மாடுகள் சுடப்பட்டிருந்தது ஆனால் தங்கனின் தடயங்களை காணவில்லை ஆமி வந்தது தங்கன் ஆமியை கண்டதும் காடு நோக்கி ஓடினான் என்ற செய்தியை மட்டும் அயல் வயற்காரர்கள் திரும்ப திரும்பச் சொன்னார்கள் ஆறு மாத குழந்தையுடன் அம்பிகா அலைந்து அலைந்து தேடினாள் யாருமே மாற்றிச் சொல்லவில்லை சொன்னதையே திருப்பிச் சொன்னார்கள் காட்டுக்குள் ஓடிய தங்கன் திரும்பி வருவார் என்ற நினைப்பில் முப்பத்தி ஆறு வருடங்களை அம்பிகாவால் கடக்க முடிந்தது அந்த சாதனைக்கு இலங்கை பலருக்கும் வாய்ப்பளித்துள்ளது அம்பிகா மட்டும் பெருமைப்பட முடியாது அவளுக்கு பின்னர் பல பெண்கள் போட்டி போட்டனர் கால கடவுளால் கைகூட்டி சிரிக்க மட்டும்தான் முடிந்தது அவள் தன் சகோதரிகளுக்காகவும் தன் குழந்தையை வளர்த்தெடுக்கவும் கடுமையாக உழைத்தாள் பின்வந்த காலங்களில் இலங்கை அரசாங்கம் இவர்கள் போதிக்கு பொருளாதார தடை போட்டது அது அம்பிகாவுக்கு மட்டும் வசதியாக போய்விட்டது கத்தரி வெங்காயம் மிளகாய் பைச்சங்காய் என அவள் தோட்டம் அவளை காத்தது ஆண்களால் மட்டும் செய்யப்பட்ட கலப்பை பிடித்து தூளும் தொழிலை விதி மாற்றி அம்பிகா செய்தாள் மாடுகள் களைப்பில்லாமல் வேலை செய்தது அழகி செய்யும் தோட்டம் என்று மண் மாறி வழங்கியது மண் பெண் மீது கொண்ட காதலை காற்று காவி சென்றது ஊழிக் கூத்தில் மகனை காக்கவென்று அவள் முடிவெடுத்தாள் தன் சந்ததியில் எஞ்சி நின்ற அந்த ஆண்மகனை வெளிநாடு அனுப்பி உயிர் பிழைக்க வைக்கலாம் என்று அவள் நினைத்தாள் சேர்த்த பணமெல்லாம் ஒன்று கூட்டி மகனை இலங்கையை விட்டு அனுப்பினாள் அதில் கூட அவளுக்கு அதிர்ச்சியமிஞ்சியது மொஸ்கோவில் இருந்து கடைசியாக மகன் பேசினான் கால்நடையாக ஜெர்மனி செல்ல இருப்பதாகச் சொன்னான் இருபது ஆண்டுகளாக தகவல் இல்லை பூமி நாற்பது முப்பது கிலோமீட்டர் சுற்றளவு உள்ளது என்கிறார்கள் பைய பையன் நடந்தால் நானூறு நாட்களில் நடந்து முடிக்கலாம் அம்பிகாவின் மகன் ஆயிரம் கிலோமீட்டர் இன்னும் நடந்து முடிக்கவில்லை என்றாவது ஒரு நாள் அவன் ஜேர்மனி சென்று விடுவான் என்றுதான் அம்பிகா நினைத்து கொண்டிருக்கிறாள் இப்படித்தான் அவள் காத்திருக்கும் கல்லாக இருக்கிறாள் தங்கனின் உயிர்த்தூசோ மகனின் உயிர்காற்றோ அவளை உயிர்ப்பிக்கும் என்ற நம்பிக்கையில் இடையில் கற்பக கிளவி எப்படி வந்தாள் என்று கொஞ்சம் சுரணை உள்ளவர்கள் கேட்கலாம் உண்மையில் கற்பக கிளவி இடையில் வந்தவள் தான் கிளவியின் பெயர் கற்பகவள்ளி எந்த ஆண்டு பிறந்தது என்பதற்கு எந்த அத்தாட்சியும் இல்லை யுத்தத்தில் தோற்ற நாட்டு மக்கள் சரணடைய வந்து கொண்டிருந்த போது அம்பிகாவும் வந்து கொண்டிருந்தாள் அப்போது பசியில் இறக்கும் தருவாயில் தனித்து ஒரு மர நிழலில் படுத்து கிடந்தது கிளவி அம்பிகா சற்று தண்ணீர் தளித்து தாங்கி கூட்டி வந்த உயிர்தான் கற்பக கிழவி கிளவியின் பூர்வீகம் வன்னி நிலம் அவர்கள் ஆதி வன்னியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாளில் வவுனிக்குளம் புனர் நிர்மாணிக்கப்பட்ட போது பல பூர்வீக வன்னி கிராமங்கள் குளத்துக்குள் சென்று நீர் திண்டுவிட்டது அந்த மக்களை கரும்புலியான் பாலிநகர் என்று குடியேற்றினார்கள் அதில் கரும்புலியானில் குடியேறியது தான் கற்பக கிழவியின் குடும்பம் கிளவிக்கு பதினோரு குழந்தைகள் பிறந்ததாக ஞாபகம் உண்டு ஆனால் உயிரோடு வளர்ந்தது ஆறு பிள்ளைகள் நாலு பிள்ளைகள் போராளியாகி உயிர் துறந்தார்கள் மீதி இரண்டு பிள்ளைகளும் இடம்பெயரும் போது தமக்கு பாரம் என்று விட்டுச் சென்ற பொருட்களில் ஒன்று கற்பக கிளவி ஜுத்தத்தில் மாண்டு உயிர் மீண்டு ஊர் வந்தபோது எல்லா பயந்தர மரங்களும் வெட்டப்பட்டிருந்தன அம்பிகா திட்டமிட்டு திட்டமிட்டு ஒரு மண் வீடு கட்டினாள் பலமான மண் வீடு கட்டுவது எப்படி என்று பாடல் நடத்தியது கற்பக கிழவி அதற்கு முன் நட்ட உயிர்கள் தான் மூன்று தென்னம்பிள்ளைகள் தென்னை மரம் மனிதனைப் போல நூறு ஆண்டுகளை வாழ்வின் எல்லையாக வைத்திருக்கிறது அது நடப்பட்ட பூமியை விட்டு எங்கும் போகாது அது தன்னை நட்டவருடன் வாழ்வெல்லாம் பயணிக்கும் தன் வாழ்வின் எல்லா பாகங்களையும் மனிதருக்கு வழங்கும் காமதேனும் தென்னை அந்த மரத்தின் மேல் அம்பிகாவுக்கு ஆசை அதிகம் அவள் தன் கையாலேயே குழி தூண்டினாள் எங்கெங்கு அலைந்து ஆற்றமணலிட்டாள் அதன் பின்னர் வேப்பம் புண்ணாக்கை பிறப்பினாள் கற்பக கிளவியின் கையால் மூன்று தென்னைகளை எண்ணட்டாள் கற்பக கிளவி குல தெய்வத்தை கூவி அழைத்து தியானித்தது அம்பிகா தென்னங்கன்றுகள் வளர்ந்த ஒவ்வொரு நாளையும் அவற்றுடன் வாழ்ந்தாள் தினமும் அவற்றுடன் பேசினாள் தன் அந்திம காலத்தில் துணை நீங்கள்தான் என்று அவற்றின் தலைகள் மேல் சத்தியம் செய்தாள் எண்ணி மூன்று வருடங்கள் மூன்று தென்னைகளும் பாலை கட்டியது தன்னிடம் இருந்த சங்கிலியை ஒவ்வொரு தென்னையும் பாளைக்கும் அணிவித்து மகிழ்ந்தாள் கருப்பி குளத்தின் நிலவும் சூரியனும் அதை பார்த்து அதிசயப்பட்டது தென்னைகளை இனம் மொழி சாதி என்று பிரித்து யாரும் எரித்து வீழ்த்த மாட்டார்கள் தான் வாழ்ந்துவிட்ட பின்னும் அந்த மூன்று தென்னைகளும் தன் வாசத்தை வீசும் என்று நம்பினாள் ஆனால் தென்னைகளை அடியோடு அறுத்து தின்று ஏப்பமிடும் காண்டாமிரக கருவண்டுகளை அவள் அறிந்திருக்கவில்லை மேகங்களை கலைக்க வந்த காற்றில் மூன்று தென்னைகளும் விழுந்து கிடக்கின்றன இரண்ட மேகங்களை காற்று கலைத்து விட்டது வானம் வெடித்தது வந்த மழை காணாமல் போய்விட்டது விட்டது கிணற்றடியில் முழுகியதும் பாவாடையோ மக்சியோ துவாயோ தான் எடுத்து வரவில்லை என்பதை உணர்ந்தாள் அவள் திரும்பிய போது கற்பக கிளவி கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்தா பிள்ளை வடிவ தலையை உணர்த்து ஒன்றுக்கும் யோசிக்காத நாங்கள் வேறு பிள்ளைகள் நடுவம் நான் தேத்தண்ணி போடுறன் கெதியாவா என்று கூறிக்கொண்டு குசினி பக்கமாய் போனாள் கற்பக கிளவி ஆக்கிய தேநீர் ஆறி போய்விட்டது அம்பிகாவை காணவில்லை கிளவி கிணத்தடி பக்கம் போனால் காணவில்லை வீட்டு கோடி பக்கம் ஓடினாள் கிளவிக்கு தூக்கி வாரி போட்டது ஈர ஆடைக்கு மேல் உலர்ந்த ஆடையை அணிந்து கொண்டு வீழ்ந்து கிடந்த தென்னைகளோடு அம்பிகா பேசிக் கொண்டிருந்தாள் அவர் வந்து எங்க மகன் மகனங்கே என்றால் நான் என்ன சொல்வேன் சொல்லுங்கள் நீங்களும் என்னை விட்டு போய்விட்டீர்கள் எப்போது வருவீர்கள் அம்பிகாவின் அருகே அமர்ந்து தென்னை பதில் சொல்வது போல கற்பக கிழவி பதில் சொன்னாள் எதற்கும் கிளங்காத மகளின் கண்களில் வளிந்த முதுநீர் முதன் முதலில் மண்ணில் விழுந்து நதியானது நன்றி